ஹலோ வியூவர்ஸ், நம்ம நம்ம வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக். வெல்கம் டு அதர் வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஒரு நடிகர் அவருடைய நடிப்பு திறமை வெளியில் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக ஒரு இயக்குனர் தேவை. அது ஒரு இயக்குனர்னால் மட்டும்தான் ஒரு நடிகனுடைய நடிப்பை அவருக்குள்ளே இருக்க திறமையை வெளியில் கொண்டு வர முடியும். அதற்கு வந்து பல உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து நம்ம வெற்றிமாறன் அவர்களை எடுத்துக்கலாம். இப்போ சூரியோடைய ஒரு நடிப்பு திறமையை அவருடைய படத்தில் வந்து, விடுதலை படத்தில் வந்து வெளில கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய நடிகர்களை கொண்டு வந்த டேரக்டரில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா பாலா அப்படின்ற ஒரு இயக்குனர். அது எத்தனை பேருக்கு இப்போ ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நிறையா இடைவெளியை வச்ச ஒரு படம் எடுத்து, ஆனால் இப்போ ஒரு படம் ஒன்று வரப்போகுது. ஸோ வணங்கான் அப்படின்ற ஒரு படம் வரப்போகுது. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா அவரை பற்றி மட்டும் கிடையாது, அவருடைய ஒரு படத்தை தவறவிட்ட ஒரு ஹீரோவும், அதே ஹீரோ இன்னொரு டேரக்டர் மூலிமா தன்னால் அந்த படத்தில் அவர் உயர்ந்து அதுக்கப்புறமா அந்த ஹீரோ அந்த டேரக்டர் கழட்டி விட்ட ஹீரோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்கலி ஒரு நன்றி மறந்த ஹீரோ அப்படின்னு இன்றைக்கி வலைதளத்தில் மிக வன்மையாக சாடிட்டு இருக்க அந்தணன் அவர்கள் வந்து யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு எல்லாருமே தெரியும். அவர் வந்து அஜித்குமார் அவர்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஏன் இப்படி மாறினார், என்ன ஏன் எதனால் இப்படி இருக்காருன்னு பல பேருக்கு புரியாத புதிராகவே இப்போதைக்கு போயிட்டுருக்கு. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நான் அப்பத்திலேருந்தே அவர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பேன். எனக்கு பொதுவாக வந்து அஜித் அவர்கள் படத்தை வந்து பார்ப்பேன். பட் சில படங்கள் பிடிக்கும், சில படங்கள் இயக்குனர் பேசுவது தான், நல்ல இயக்குனர் எடுத்தால் அந்த படத்தை போய் பார்ப்போம், இல்லையா சரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு பேசிக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா பல விஷயங்கள் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும், அவரை பற்றி நம்ம யோசிச்சோம். ஆனால் நான் பெருசாக யோசிக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் என்ன நடக்கும் பார்ப்போம். வாங்க என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பில் பண்ணிட்டு, ப்ரெஸ் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்க. சரி, ஃபஸ்ட் இந்த பாலா வந்து எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிமட்ட மக்களின் வாழ்க்கை முறையை படம் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். அவருடைய அந்த ஸ்டார்டிங்லேருந்து படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அப்படிதான் அவருடைய அவ்வளோ வன்முறைகள் படத்தில் இருந்தாலும் ஒரு இலையோடைய ஒரு லவ் இருக்கும். இப்போ சேது படம்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, ஆனால் அப்படி ஒரு மரண லவ் ஸ்டோரி எவ்வளவு பார்த்துக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ சேதுலேருந்து தொடங்கினா பாலா வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சேது இல்லைன்னா விக்ரம் இல்லை, நந்தா இல்லைன்னா சூர்யா இல்லை நமக்கு. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய கலைஞர்கள் வந்து நமக்கு கொடுத்தவர். ஸோ அப்படி ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய படங்கள்லேயே ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடவுள். ஸோ இந்த நான் கடவுளுக்கு ஃபஸ்ட் யார் வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னு இப்போ இருக்க 2K கிட்ஸ் நிறைய பேர் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஈவன் அஜித் ஃபேன்ஸ்க்கே கூட தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நான் கடவுளுக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் தான் அப்ரோச் பண்ணி, அது வந்து ஆல்மோஸ்ட் சில ஷூட்டிங்ஸ்லாம் வேறு போயிருக்காங்க. பட் அதற்கப்புறமா வந்து படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அஜித் அவர்களும் பாலா அவர்களும் இந்த படம் வந்து இனி நடக்காது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஆரியா வச்சுருந்தாங்க படம், சம்மர் டூப்பர் ஹிட்டு. ஆரியாவுக்கு அப்படி ஒரு பேர், நேஷனல் அவார்டு அப்படி இப்படின்னு வாங்கி குமிச்ச ஒரு படம். இதையே அஜித் அவர்கள் தவறு விட்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவர் பாலா கிட்ட நடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி விழும் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம். அது வந்து ஸ்டூடியோ ஸ்பாட்டில் நடக்கிற ஒரு விஷயமாகவே அதை சில நேரத்தில் அவரே வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் அவர்கிட்ட அடி வாங்கினவங்க தான், அடி வாங்காமல் யாருமே நடிக்கல. ஸோ இப்போ இந்த வணங்கான் படத்தில் கூட சூர்யாவை தான் அவங்க வந்து ஃபஸ்ட் டிசைட் பண்ணியிருந்தாங்க, சூர்யாவோட ப்ரொடக்ஷனில் எடுக்கிறது. பட் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு கிளாஷ் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் அருண் விஜய் உள்ளே வந்தார். அது என்ன கிளாஷ்னு பார்த்தீங்கன்னா, இவர் சூர்யா கிட்ட வந்து கதை சொல்லாமல் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செய்யுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவார், பட் கதையை சொல்ல மாட்டார். என்ன தான் இப்போ சூர்யா இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டார்ல, ப்ளஸ் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வேறு, கதை என்னென்னு கேட்டுருவார் போல இருக்குது. ஈகோ கிளாஷ் ஆகி டெய்லி ஓட விட்டுருக்கு, அங்கிட்ட அங்கிட்டு ஓடி அங்கிட்டு ஓடியான்னு. சரி, என்ன எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் ஓட விடுறான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இது செட் ஆகும் சொல்லிட்டு அவரும் கிளம்பியிருக்காரு. அப்புறம் மமிதா பிஜுன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இந்த ஒரு பாட்டு பாட வேண்டியதுருக்கு, வில்வித்து பாட்டு பாட வேண்டியதுருக்கு, அதையும் வந்து ஒழுங்காக கற்றுக்கல, ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, திருப்பி செய்யணும் சொல்லிட்டு அடிச்சிருக்காரு போல இருக்கு. அதுவும் படத்தை விட்டு போயிருச்சு. வேணும் இப்போ ட்ரைலர் டீசர் மாதிரி ட்ரைலர் மாதிரி விட்டாங்க வணங்கம். அது பார்க்குறதுக்கு ஒரு இன்னொரு பிதாமிகன் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அதே கதையை தான் திருப்பி குழப்பி வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. பஸ் அஃப்கோர்ஸ் பாலாவுடைய படங்கள் வெளிவந்தால் மட்டும்தான் அது தன்மை எப்படின்னு தெரியும். ஏன்னா அவர் ரீசெண்டாக எடுத்த சில படங்கள்லாம் நமக்கு வந்து ஒரே சாயல் இருந்தனால, ஒரே கதை கருவாக இருந்தனால நமக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. பட் இதில் விதி வழக்கினு பார்த்தீங்கன்னா நான் கடவுள் அப்படி ஒரு கதை கிடையாது. இவர் எடுத்த படங்கள்லேயே நான் கடவுள் மாதிரி ஒரு கதை அம்சம் உள்ள படம் நான் வேறு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட், அவ்வளோ ஸ்ட்ராங் சப்ஜெக்ட், அந்த ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு ஹீரோ தான் அகோரி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அஜித் அவர்களுக்கு. பட் அதை மையம் அஜித் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்போது அஜித்தை அடிச்சனால தான் அவர் வந்து நடிக்கலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பட் இதில் உண்மை என்ன, அஜித் அவர் அடித்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஒரு பிரச்சனை வீட்டில் வந்து ஒன்றும் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் கிடையாது, நாங்கள் அடிக்கலை வைக்கலை, எங்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் இது கண்டிஷன் செட் ஆகலை, ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு ப்ராசஸ். ஸோ அதனால் நாங்கள் வந்து அவர் வந்து விலகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் உண்மையான காரணம் என்ன அப்படின்றது அஜித் அவர்கள் தான் இப்போ வரைக்குமே தெரியும் ஒழிய பாலா அவர்கள் அது உண்மையை சொல்லலை. அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் பேட்டியும் கொடுக்கல, அவர் அதோட அப்படியே விலகி நின்ட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து அஜித் அவர்கள் விட்டுருக்காரு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு விட்டுருக்காரு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஜினி. ஓகேங்களா, கஜினி படத்தை முத முதல் முருகதாஸ் அப்ரோச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் கிட்ட தான் அப்ரோச் பண்ணார். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஏன் அஜித் கிட்ட அப்ரோச் பண்ணப்போ முருகதாஸ், ஏன்னா அவர் ஆல்ரெடி தீனா அப்படின்ற ஒரு படத்தோடைய விஷயத்தை வந்து முடிச்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே. அந்த படம் ரெண்டு பேரும்
ஒரு டைரக்ட் பண்ணி அஜித் நடிக்க மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா தலைன்னு கூப்பிட ஆரம்பித்தது அஜித்துக்கு வந்து அந்த படத்துலேருந்து தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு நடிகருடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்துன்னு போட்டாலுமே இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்துலேயும் இருக்கிற எல்லா ஃபேன்ஸும் தலை தலைன்னு கூப்பிட்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது முருகதாசன். ஸோ அவர் வந்து கஜினி படத்துக்கு திருப்பி அஜித் அவர்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது அஜித் அவர்களை மறுத்துட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப அந்த தீனா படத்தில் எப்படி ஒரு கமர்ஷியலாக பாட்டு ஃபைட் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி படங்களை வந்து சூஸ் பண்ணால் போதும் நம்ம கேரியருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரா, இல்லை இந்த மொட்டை இட்டெல்லாம் போட்டு அடிக்குமா, அது நான் ஆல்ரெடி ரெட்டில் பண்ணியிருக்கேன். பட் என்ன ரீசன், முக்கியமான ரீசன் நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு ரீசனை அந்தனன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏதோ ஒரு ஈகோ கிளாஸில் அந்த படத்தை வந்து அஜித் அவர்கள் விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி. அதாவது ஏன்னா அந்த படத்துக்கு முருகதாசுடைய சம்பளம் வந்து 1 கோடி ரூபா வாங்கிய மாதிரியும், நீங்கள் எதுக்கு நீங்கள் அவருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க்கெட் ரேஞ்சுக்கு வந்து ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி பேச ஆயிருக்கு. அதை வந்து அந்தன் போறவங்கலாம் வீடியோவில் சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஸோ அதுக்குள்ளே போக விரும்பல. பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு படத்தையும் அஜித் தந்தவர்கள் தவறு விட்டுட்டார்ன்ற உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை நடிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து விஜய்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மாதவன்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள்ட்ட டேட் இல்லை, மாதவன்ட்டும் டேட் இல்லை. விஜய் அவர்கள் வந்து 2006 தான் எனக்கு டேட் கொடுக்க முடியும், அது வரைக்கும் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாலையும் மாதவன் வந்து நான் பாலிவுட்டில் பிஸியாக இருக்கனால என்னால் டேட் தர முடியும்னு சொன்னால கடைசியாக சாய்ஸ் பண்ணது தான் சூர்யா. பட் 2005 ஐ திங்க் சந்திரமுகி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சந்திரமுகி அப்புறம் அண்ணின் படமும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது அண்ணினா இல்லை, சந்திரமுகி வந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. திருப்பாச்சி, விஜயோட திருப்பாச்சி அந்த டயத்தில் வந்துச்சு, அதுவும் ஹிட் ஆச்சு. கஜினி சம வசூல், சந்திரமுகியும் பயங்கரமான ஒரு வசூலாச்சு. அந்த டயத்தில் ஜீன் ஒரு படம் வந்து அஜித் வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்பான படம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அவர் என்ன ரீசனுக்காக சில படங்களை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் ஒரு சில படங்கள் வந்து அவர் அவாய்ட் பண்ணது அவருக்கு மிகப்பெரிய நஷ்டம். ஒரு சில படங்கள் அவரே அவாய்ட் பண்ணது அந்த டைரக்டருக்கு மிகப்பெரிய ஏற்றமாகவும் மாறி இருந்திருக்கு. ஸோ இது வந்து அவருடைய ஒரு தனிப்பட்ட முடிவாகவே இருக்கட்டும். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வளர்த்த ஒரு டைரக்டர் வந்து அவரால் தான் நம்ம உருவாகி வர்றோம். தினா அப்படின்ற ஒரு படத்தை எடுத்த முருகதாஸ் அவர்கள் திருப்பி அப்ரோச் பண்ணும்போது அஜித் அவர்கள் இந்த படத்தை ஏன் மறுக்கணும் அப்படின்றதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த ஏன்னா இப்போ நான் கடவுள் பாலால கூட ஓகே, அவர் வந்து இந்த படம் ஃபுல்லாக பேர் படியாக நடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் ஒருவேளை இவர் வந்து வெளியில் வேலைக்கு போனாரா நமக்கு தெரியாது. ஏன்னா பாலாவோட ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவரால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா, உடம்பு குறைக்க வேண்டிய சூழல்கள் இந்த மாதிரிலாம் இருந்தது. அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த டயத்திலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வளர்ந்து வரும் காலகட்டம் அது. அந்த டயத்திலேயே அவர் வந்து ஒரு சில விஷயம் அவர் ஒத்து வரலைன்னா இமீடியட்டாக டேரக்டர் வேலைக்கு போகிறது ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகும், இல்லை மற்ற விஷயங்களில் அது டேரக்டருக்கு அஃபெக்ட் ஆகும். ஒரு படம் ட்ராப் ஆச்சுன்னா அடுத்த படம் ட்ராப் டேரக்டர் எப்படி இன்னொரு ஆக்டர் வந்து ஒத்துப்பாங்க இப்படின்ற பல விஷயங்கள் வந்து யோசிக்காமல் தன்னை பற்றியுமே ஒரு யோசனை. ஓகே நமக்கு இந்த இடத்துல செட் ஆகலப்பா, நம்ம உடனே இங்கே விளையிடும், நமக்கு வந்து கொடுத்த டைம்குள்ளே இவங்க எதுவும் செய்யலப்பா அதனால் விளையிடும். ஏன்னா சினிமா துறை அப்படின்றது வந்து ஒரு பிளான் பண்ணோம்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி ஒரு பிளானை பண்ணிட்டு ஒரு எக்ஸிக்யூட் அந்த டயத்தில் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயத்தை கொண்டு வரவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ லியோ படத்தில் கூட பார்த்துருப்போம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது எல்லாருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோ படம் பூஜை போட்டப்ப ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டையும் வச்சுட்டு ரிலீஸ் டேட்டை வச்சுட்டு உங்கள் படத்தை எடுக்கணும் அதுக்குள்ளே முடிக்கணும். ஸோ ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஆஃப் ஒர்க் என்விரான்மெண்ட் அதில் இருந்தே ஆகும். அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களோ நடக்க வேண்டிய விஷயங்களோ அது வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு மாத்திரம் நினைச்சா கூட அவர்களுக்கு அந்த டைம் லிமிட்டோ மற்ற விஷயங்களோ கிடைக்காம போயும். ஸோ இதனால தான் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஃபிக்ஸ் பண்ணால் ப்ரொடியூசருக்கு நல்லது, ஃபிக்ஸ் பண்ணலைன்னா ப்ரொடியூசருக்கு நல்லது தான். பட் இருந்தாலும் செலவு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, டேரக்டர் அவர் நினைச்சதை வெளியில் கொண்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிந்த அஜித் அவர்கள் இந்த மாதிரி திடீர்னு ஒரு படத்தில் கமிட் ஆகிறதும் விலகி போகிறதும் ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தது. ஸோ இப்போ நம்ம சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இப்போ விடாமுயற்சியுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட அதோடைய ஒரு ஒரு ரெண்டு வருஷம் அப்டேட் போய் போஸ்ட் அடித்து எங்கள் விடாமுயற்சி அப்டேட் என்னையாச்சுன்னு அஜித் ஃபேன்ஸ்லாம் கேட்குற நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆச்சு அஜித்துக்கு அப்படின்றதா இப்போ புரியல. ஏன்னா அவர் ஏன் பல விஷயங்கள் மாறிட்டார், ஃபேன் சப்மிட் பண்ணுறதில்ல, ஓகே ஃபைன், ரசிகர்களில் வந்து ஃபேன்ஸ் ரசிகர்கள் வந்தனே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு வரலன்னு பல விமர்சனம் வந்துச்சு, வெற்றி அவர்கள் வந்தார்னு என் நானே கூட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல விமர்சனங்களுக்கு இப்போ உள்ளாகிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை தான் அந்த அவர்களும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். பட் அவர் கொஞ்சம் காரஞ்சரமாக சொல்லியிருப்பாரு, நான் கொஞ்சம் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். அவ்வளோதான், நமக்கு காரஞ்சரமாக இறங்கி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிட்டு போயிடுவேன். பட் நமக்கு தனிப்பட்ட முறையில் அஜித் அவர்கள் மேலே வன்மம் கிடையாது, ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி சொல்கிறது, அவர் அவருடைய புலப்பை பார்த்துக்கிட்டு இருக்கார் பா, அவ்வளோதான். அன்டில் அன்லெஸ் அவர்னால் திருப்பியும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கோ இல்லை தமிழ் மகன் யாராவது அரசியலில் முன்னாடி வர்றதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ நான் கேட்பேன். எப்படி நான் அஜித் ரஜினி அவர்களை வந்து வெண்மையாக நான் வந்து கண்டிக்கணும்னு அந்த மாதிரி விஷயங்கள், அதே டயத்தில் அஜித் அவர்களையும் வெண்மையாக கண்டிப்பேன். ஸோ இப்போ வரைக்கும் அவர் தொழில் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்காரு, அதனால் நம்ம அவரை பற்றி பெருசாக பேசுகிறதில்ல. பட் இருந்தாலும் பல நேரங்களில் அவருடைய ஃபேன்ஸ் இந்த ட்விட்டர் பக்கத்தில் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பற்றி தான் நான் இடையில அஜித் அவர்களை பற்றி வீடியோ போடுறேன்.
அவரை வந்து நம்ம வந்து கீழே இறக்கி வச்சு தளபதி மேலே தூக்கி வச்சு அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க சைடு, இவர் இந்த பக்கம் இருக்காரு, அவங்க அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அதை வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, அந்த கிளாரிட்டி உங்களுக்கும் இருக்கணும். வெறி தரமாக ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒரு லூஸ் பாயிலுக்கு அவங்கள விட்டுருங்க, அவங்கள நம்ம வந்து கண்டுக்க வேணாம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுங்க, அது பதில் சொல்லவும் தெரியாது. அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அவன் ஆசைப்படுற அந்த தலைவருக்கு தான் சிங்கம் அப்படின்றதும் புரியாது அவங்களுக்கு. அதனால் அவங்கள போல விட்டுட்டு மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதே தலை ரசிகர்களே ஏன் அஜித் இப்படி செய்ய மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்கிறேன்னு கேட்க முடியாமல் குமரிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை நான் பதிவு ஆசைப்பட்டேன். ஓவராலாக அவருடைய இந்த மாற்றம் மாறி திருப்பியும் ஒரு பழைய அஜித்தா அவர்கள் வந்தார் அப்படின்னா எல்லாராலும் வரவேற்கப்படுவோம், எல்லாரும் கொண்டாடுவோம். ஒக்கோஸ் அவரையும் வந்து அவருடைய படங்களை போய், எனக்கு பிடிச்ச படங்களை போய் தேட்டரில் போய் பார்ப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் தீனா படம்லாம் தேட்டரில் பார்த்து தான், சில படங்கள் படங்கள் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா மீன்ஸ் ஃபஸ்ட் டே போய் பார்த்தது கிடையாது, பட் தேட்டரில் போய் பார்த்துருவோம் வண்டி கண்டிப்பாக படத்தை முடியாது. பட் ஃபஸ்ட் டே போய் பார்க்க மாட்டேன், அது ஒரு நாளும் அதுக்கப்புறமா அப்படி தான் வச்சுக்கங்களேன். நம்ம விஜய் ஃபேன் போது ஃபஸ்ட்டு விஜய் விஜய் படம் தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எதாவது தப்பாக தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, இல்லை சரியாக தான் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணி அண்ட் சனியோ சியோ டேக் கே.